ஹலோ காய்ஸ், இன்னைக்கு என்ன ஸ்டிச் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் வீடியோல பார்த்தோம் இல்லையா, லீஃப் ஃபில்லிங், ஃபிளாட் லோடிங் லீஃப் ஃபில்லிங், அதே மெத்தட்ல கொஞ்சம் சேஞ்சிங்கா இருக்கும் இந்த ஒர்க். அதாவது எம்போஸ்ட் லோடிங்ல எப்படி லீஃப் ஃபில்லிங் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு லீஃப் வந்து டிரா பண்ணி எடுத்திருக்கேன். அதுல சென்டர்ல வந்து நான் பார்ட்டிஷன் வந்து பிரிச்சிருக்கேன். இந்த மாதிரி பிரிச்சு யூஸ் பண்ணுங்க, உங்களுக்குமே இந்த டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு லீஃப் டிசைன், கூகுளில் நிறைய லீஃப் டிசைன்ஸ்லாம் இருக்கு, அதில் ஏதாச்சும் ஒரு லீஃப் எடுத்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. அதில் இந்த ஒர்க்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எப்போதும் போல பைப்பிங் த்ரெட்டை வச்சு எப்படி இந்த ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கறதான் இந்த வீடியோலையுமே பார்க்க போகிறோம். பைப்பிங் த்ரெட்டு எப்படி ஒட்டிட்டு எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல சில்க் த்ரெட் லோடிங் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட் எப்படி ஒட்டணும் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பேன். இப்போ நான் ஒட்டாம டைரக்டா ஸ்டிச் பண்ணி காட்ட போறேன். பிகினரா இருக்கும்போது ஒட்டிட்டு ஸ்டிச் பண்ணுங்க, சும்மாவே ஃப்ரீ ஹேண்ட்ல உங்களுக்கு ஸ்டிச் பண்ண வரும் அப்படின்னா வந்து நான் இப்போ சொல்லி கொடுக்குற மெத்தட் வந்து ட்ரை பண்ணுங்க. பாருங்க, நான் பைப்பிங் த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ண போறேன். நார்மல் காட்டன் த்ரெட் தான் யூஸ் பண்றேன். அதாவது நான் காட்டன் த்ரெட்டை வச்சு தான் இந்த லீஃப் ஃபில்லிங் பண்ண போறேன். அதுக்கு நான் காட்டன் த்ரெட்லயே வந்து பைப்பிங் த்ரெட்டையுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் பைப்பிங் த்ரெட்டை கொஞ்சம் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வச்சுக்கிறேன். அதாவது இந்த மாதிரி நம்ம வைக்க போறோம், இப்படி வளைச்சு இப்படி வச்சு ஸ்டிச் பண்ண போறோம் லீஃப்குள்ள. அதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஒரு சைடு இருக்கு இல்லையா, அதோட கார்னர் அதாவது கீழ்பகுதியில இருந்து கொஞ்சம் மேல் பக்கமா காட்டன் த்ரெட்டை வந்து பஞ்ச் பண்ணி வெளியில எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு பைப்பிங் த்ரெட்டை பக்கத்தில் வச்சுட்டு இதை லாக் பண்ணி ஒரு ஸ்டிச் போடுங்க. த்ரெட்டை லாக் பண்ணுற விதமாக ஒரு ஸ்டிச்சை போட்டுட்டு இதுக்கப்புறமா நார்மல் ஜிக்ஸாக் போடுவோம் இல்லையா, அதே மெத்தட் நான் எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் நான் ஸ்டிச் போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு கட் பண்றேன். இங்க பாருங்க, இந்த லீஃப் முடியறதுக்கு மேலேயே வந்து ஆரம்பிச்சிருக்கேன், மேலேயே முடிக்கவும் போறேன். இந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்க. அப்பதான் வந்து பீட்ஸ் வச்சு தச்சதுக்கு அப்புறமா பிசுறதும் வெளியில தெரியாம இருக்கும். ப்ரீவியஸ் வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் நான் மேலேருந்து கீழ் பக்கமாக எப்படி ஆரம்பிச்சேங்கிறத அதில் சொல்லி கொடுத்துருப்பேன். அதே மாதிரி மேலே கார்னர் இருக்குல்ல, அதுக்கு உள் பக்கமாக அதாவது இந்த த்ரெட்டை சுற்றி தாண்டி உள் பக்கமாக ஒரு ஸ்டிச் போட்டு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அப்படியே மேலே போகிறோம். மேலே போயிட்டு கார்னரில் ஷார்ப் எட்ஜஸ்டில் ஒரு ஸ்டிச்சு, மேல் பக்கமாக ஒரு குட்டி லாக் ஸ்டிச். குட்டி லாக் ஸ்டிச்சுன்னு நான் சொல்றது ஸ்மால் செயின் ஸ்டிச் தான் சொல்றேன். அந்த குட்டி லாக் ஸ்டிச் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அப்பதான் எல்லா ஸ்டிச்சுமே வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்ப நான் பீட்ஸ் வந்து லோட் பண்ணி எடுத்துக்க போறேன். நான் எந்த மாதிரி பீட்ஸ் வைக்க போறேங்கிறத பாருங்க. இங்க பாருங்க, நான் மேட் பினிஷிங்ல சுகர் பீடு யூஸ் பண்றேன். கலர் பீடு பிங்க் கலர் எடுத்து யூஸ் பண்றேன். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இது எவ்வளோ லென்த் வருதோ அந்த அளவுக்கு நான் பீடு உள்ள போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஒரு குட்டி ஒரு ஸ்டிச், ஒரு குட்டி லாக் ஸ்டிச், அதாவது இந்த பைப்பிங் த்ரெட்டை தாண்டி வரணும். அதே மாதிரி சைடில் டிசைன் மேலேயே ஸ்டிச் பண்ணி டிசைனோட டைரக்ஷன் சைடு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு இதுக்குமே எத்தனை பீடு வேணுமோ அத்தனை பீடு வந்து உள்ள போட்டுக்கோங்க. நான் ஒரு 8 பீடு போடுறேன். ஸ்டிச் பண்ணி லாக் ஸ்டிச் கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் இதே சைடு தான். நம்ம ஒரு சைடு எத்தனை பீடு போட்டிருக்கோமோ அதே பீடு வச்சு தான் கடைசி வரைக்கும் ஸ்டிச் பண்ண போறோம். 8 பீடு போட்டிருக்கேனா, இப்போ கடைசி வரைக்குமே 8 பீடு வச்சு தான் ஸ்டிச் பண்ண போறேன். பாருங்க அப்படின்ட்டு ஸ்டிச் பண்ணி அந்த நடுவில் ஒரு கோடு போட்டிருக்கேன்ல, அதுலேயே தான் ஸ்டிச் பண்ணி லாக் ஸ்டிச் போடுறேன். சைட்லேயே அதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணி லாக் ஸ்டிச் மேல் பக்கமாக போட்டுட்டு உள்ள வந்து
ஸ்டிச் பண்ணி குட்டி லாக் ஸ்டிச் டிசைனோட டைரக்ஷன் சைடு, அதாவது நடுவில் போட்ட டிசைன் டைரக்ஷன் கீழ் பக்கமாக போகுது அந்த சைடு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி சைடில் நான் எந்த இடத்துல ட்ரா பண்ணியிருக்கேனோ அந்த இடத்துலயே நான் வந்து ஸ்டிச் போடுறேன். ஸ்டிச் போட்டுட்டு குட்டி லாக் ஸ்டிச் வந்து டிசைனோட மேல் பக்கமாக போடுறேன், அதாவது டிசைன் இப்படி போகுதா அதோட மேல் பக்கமாக நான் குட்டி லாக் ஸ்டிச் போடுறேன். இந்த மாதிரி சைட்லலாம் நான் போடலை குட்டி லாக் ஸ்டிச். ஏன் அப்படின்னா சைடில் வந்து ஹோல்ஸு த்ரெட் எல்லாம் அசிங்கமாக தெரியும், அதனால தான் நான் போடலை. அது கரெக்டான ஃபினிஷிங்காக இருக்காது, அதனால நான் இந்த மாதிரி இடத்துல நல்லா குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு கடைசி வரைக்குமே 8 பீடு வச்சு ஸ்டிச் பண்ணி முடிக்கிறேன். ஸ்டிச் பண்ணிட்டு லாக் ஸ்டிச் போட்டுட்டு என்னாட் போடுங்க, அப்போதான் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ ஒரு சைடு வந்து நம்ம ஸ்டிச் போட்டாச்சு, இன்னொரு சைடு எப்படி ஸ்டிச் போடுறதுங்கிறத சொல்லி கொடுக்குறேன். அதே மாதிரி கீழே இருந்து, அதாவது சென்டரில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்ல அந்த இடத்துல இருந்து மேலே ஒரு ஸ்டிச் போட்டு குட்டி லாக் ஸ்டிச் டிசைனோட டைரக்ஷனோட மேல் பக்கத்துக்கு போடுறோம், அதாவது டிசைனோட டைரக்ஷன் இப்படி போகுது இல்லை அதோட மேல் பக்கமாக குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ பீட்ஸ் வந்து லோட் பண்ணிக்க போகிறேன். பீட்ஸ் லோட் பண்ணிட்டு இந்த மாதிரி திரும்பவும் 8 பீடு வச்சு நடுவில் ஸ்டிச் போட்டு குட்டி லாக் ஸ்டிச் போடுறேன். அதே மாதிரி சைடில் ஸ்டிச் போடுறேன், அதாவது நான் வரைஞ்ச இடத்துலே தான் போடுறேன் பாருங்கள். கொஞ்சம் கீழே இறக்கியும் போடல, இந்த டிசைனை விட்டு கொஞ்சம் மேலே ஏற்றியும் நான் போடலை. அதே மாதிரி குட்டி லாக் ஸ்டிச் இந்த மாதிரி போடக்கூடாது. ஏன் அப்படின்னா த்ரெட்டும் ஹோல்ஸும் தனியாக தெரியுது பாருங்களேன், மற்ற இந்த இடத்துலலாம் எனக்கு தெரியவே இல்லைங்கிட்டு பாருங்கள், லீஃப்குள்ளே போயிடுச்சு. அப்போ நம்ம குட்டி லாக் ஸ்டிச் எங்கே போடணும்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கே பஞ்ச் பண்ணிவிட்டு டிசைன் மேலேயே குட்டி லாக் ஸ்டிச் வந்து இந்த டிசைன் டைரக்ஷன் இருக்குல்ல அதில் மேல் பக்கமாக, அதாவது டைரக்ஷன் இப்படி போகுது அதில் மேல் சைடு பார்க்குற மாதிரி நான் வந்து ஸ்டிச் குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு பீடு வந்து லோட் பண்ணுறேன். அதே மாதிரி 8 பீடு தான் வைக்கிறேன். நீங்கள் எந்த சைஸில் லீஃப் வரைஞ்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பீடு வந்து லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டிச் போட்டு குட்டி லாக் ஸ்டிச். இந்த லோடிங் ஒர்க்குக்கு பைப்பிங் த்ரெட் தான் யூஸ் பண்ணணுமா வேற எதுவும் ஆல்டர்னேட்டிவா எதுவும் இல்லையான்னு கேட்டீங்கன்னா இருக்கு, அதாவது ஒரு டைப் ஆஃப் ஜர்தூசி எடுத்து யூஸ் பண்ணுவாங்க இதுக்கு. இப்போ நம்ம ஜர்தூசி பிகினரா இருக்கும்போது உங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க, அந்த ஜர்தூசி ஸ்டிச்சஸையும் போட்டு இதையும் பண்றது கொஞ்சம் டென்ஷன் ஆயிடும். அதனால நான் பைப்பிங் த்ரெட்லயே முழுக்க சொல்லி கொடுக்குறேன். ஜர்தூசி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, அதுல வந்து எப்படி லீஃபுக்குள்ள லோடிங் எல்லாமே நம்ம பார்ப்போம், அதாவது நெக் டிசைன் லோடிங், நார்மல் லோடிங் ஸ்டிச், லீஃப் லோடிங் ஸ்டிச், ஃப்ளவர் லோடிங் ஸ்டிச் எல்லாமே பார்ப்போம். அதுல எம்போஸ்டர் லுக்குமே உண்டு. அப்ப அதுல வந்து பைப்பிங் த்ரெட் எல்லாம் யூஸ் பண்ணாம ஜர்தோசி வச்சு எப்படி பிராக்டிஸ் பண்றதுங்கறத நான் அதுல உங்களுக்கு செப்பரேட்டா கிளாஸ் எடுக்கிறேன். இப்ப வந்து நீங்க இதுலயே பண்ணுங்க, இதுதான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஃபர்ஸ்ட்ல ஸ்டிச் பண்றதுக்கு. அதுவுமே ஈஸி தான், பொறுமையா பிராக்டிஸ் பண்ணா எல்லாமே ஈஸியா இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு வந்து சைடில் ஒரு 8 பீடாக போட்டு நான் வந்து கடைசி வரைக்கும் ஃபினிஷ் பண்ணுறேன். இங்க பாருங்க கடைசி வரைக்குமே நான் லீஃப் வந்து முடிச்சுட்டேன். இப்ப வந்து நடுவுல உங்களுக்கு கேப் கண்டிப்பா தெரியும், அதாவது இப்ப நான் கேப் தெரியாத அளவுக்கு கொஞ்சம் இடம் விட்டு ஸ்டிச் பண்ணிருக்கேன். இதுல கேப் தெரியறதுக்குமே வாய்ப்பு இருக்கு. இந்த லீஃப்ல நான் என்ன பண்றேன்னா சேம் அந்த த்ரெட் அடியில இருக்கு, நான் கட் பண்ணலனா அந்த த்ரெட்டை வச்சு மேல ஸ்டிச் போட்டு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு
இது மேலே வந்து நான் ஒரு பீட் லோடிங் வந்து கொடுக்க போறேன். இப்போ வந்து நான் பீட் லோடிங் கொடுக்குறேன். ஜர்தோசி ஒர்க் வரும்போது ஜர்தோசியிலேயே எப்படி ஃபில் பண்றதுங்கிறத சொல்லி கொடுக்குறேன். இதுலேயுமே ஜர்தோசி வச்சு நீங்கள் ஃபில் பண்ணிக்க முடியும். அதாவது மிக்சடு மெட்டீரியல் யூஸ் பண்ணி லீஃப் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். அதாவது இந்த பீட்ஸ் வந்து லோட் பண்ணிட்டு இதுக்கு நடுவில் வந்து காம்பு மாதிரி வர்றதுக்கு ஜர்தோசி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பீட்லேயே நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட் ஒரு லீஃப் நான் வந்து உங்களுக்கு பண்ணி காட்டுவேன். அதில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸ்லாம் எப்படி லாங் ஃப்ரெஞ்ச் நாட்லாம் இதில் யூஸ் பண்ண முடியும், அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத அந்த இதில் வந்து சொல்லி காட்டுறேன். இங்கே பாருங்கள், இதுக்கு நடுவில் உங்களுக்கு எத்தனை பீடு போட்டால் நீங்கள் வரைஞ்ச லீஃப் வந்து கவர் ஆகுதோ அத்தனை பீடு வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக. ஃபுல்லாக ஒரே லோடிங் தான் லோடிங், அதாவது ஸ்டிச் போட்டு கண்டிப்பாக குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், எனக்கு ஃபைனலாக லீஃப் டிசைன் இப்படி தான் இருக்குது. நீங்களுமே இதே போல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்குமே ரொம்ப ஈஸியாக வரும். ஒவ்வொரு பீடுக்குமே ஒவ்வொரு வேரியேஷன் வரும். நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது நான் கலர் பீடு யூஸ் பண்ணியிருக்கேன், அதோட சைஸஸ்லாம் வேறு மாதிரி இருக்கும், கொஞ்சம் வேறு மாதிரி லுக் கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் சுகர் பீடில் கோல்டன் பீடே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு வேறு லுக் கொடுக்கும். அது மட்டும்தான் கொஞ்சம் வேறு வேறு மாதிரி இருக்கும், மற்றபடிலாம் ஸ்டிச்சஸ்லாம் ஒரே டைப் தான். நீங்களுமே இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஆல், பாய்.